கே.கே. நகர் தெற்கு திமுக இளைஞரணி பொதுக்கூட்டம். சென்னை கே.கே. நகர் தெற்கு திமுக இளைஞரணி சார்பில் இரண்டாவது மாநில மாநாடு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் ஜாஃபர்கான் பேட்டை பிள்ளையார் கோவில் அருகே நடைபெற்றது. கூட்டத்திற்கு இளைஞரணி சேர்ந்த தென்னரசு தலைமை தாங்கினார். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாராளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன், விருகை சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா, திமுக தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் தனசேகரன், தலைமை கழக பேச்சாளர்கள் சுஜாதா, அரங்கநாதன், மாநில வர்த்தக அணி செயலாளர் காசிமுத்து மாணிக்கம், கலைஞர் நகர் தெற்கு பகுதி செயலாளர் கண்ணன், மாவட்ட துணைச் செயலாளர் வாசுகி பாண்டியன் உள்ளிட்ட கழக அங்கத்தினர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர். கூட்டத்தில் நிறைவாக மகளிருக்கு இலவச சேலை விநியோகம் செய்யப்பட்டது. நம்முடைய வட்டக்கலை நிர்வாகி அன்பு சகோதரர் சண்முகம், முருகன், கல்பனா உள்ளிட்ட நிர்வாகிகளே, சசி அவர்களே, தொண்டரணி அமைப்பாளர் சசிகுமார் அவர்களே, நம் நினைவில் வாழும் முன்னாள் மாமண்ட உறுப்பினர் ஜம்புலிங்கத்தை வணங்கிக் கொண்டு இங்கு பேசியவர்கள் பலர் நம் கழகத்தின் சாதனைகளையும் ஒன்றிய அரசு நமக்கு செய்யக்கூடிய துரோகங்களை எடுத்திருக்கிறார். காலத்தின் அருமை கல்வி ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு நம்மிடம் வெளிப்பெற விரும்புகிறேன். இங்கு இவ்வளவு மக்கள் நெருக்கடியாக வந்திருக்கீங்க, ஒரு அடி கேப் இல்லாமல் நெருக்கடியாக பார்த்துருக்கு. காரணம், ஒரு குறுநான திருமணம் மீட்டி போட்டுருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம இப்படி உட்கார்ந்து யார் காரணம்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டு மக்கள் நம்ம பாச மறக்க மாட்டோம். உங்களுக்கு தெரியும், இந்த மேடையில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள், மேடையில் எதிர்க்கக்கூடிய திமுக நிர்வாகிகளுடைய நீண்ட நாள் கனவு. ஒரு 10 வருஷம் எதிர்கட்சியாக இருந்த திமுக கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக இந்த மக்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் உழைத்த ஒரு நபர். அவர் இயக்கத்தின் தலைவர், முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒவ்வொரு தொண்டரின் கனவு. அந்த கனவு கடந்த 2021 மே மாதம் உங்கள் அனைவரின் ஆதரவோடு நிறைவேறியது. அப்ப இவ்வளவு ஒரு கனமான விஷயத்த எப்படி ஒரு தொண்டர்கள் மகிழ்ச்சியோடு உற்சாகமாக கொண்டாடிக்க வேண்டும்? அந்த பொறுப்பேற்ற தியாக தலைவர் எந்த அளவுக்கு அந்த முதலமைச்சர் ஆளுகை அமர்ந்திருந்தோம், எவ்வளவு சந்தோஷமா சிரிப்பா இருந்திருக்கிறோம். ஆனால் நம் முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் சீட்ல போய் உட்கார்ந்து ஒரு நாளும் முதல் நாள்லயும் சந்தோஷமா இருந்தது கிடையாது. ஏன் தெரியுமா? கொரோனா என்ற கொடிய வைரஸ் நம்மளை தாக்கிக் கொண்டிருந்தது. எப்படி தாக்கிட்டு இருந்துச்சு கொரோனா வைரஸ்? பழசை மறந்துட முடியாது. டிவியை திறந்தீங்கன்னா இன்னைக்கு 50,000 பேர் கொரோனா, 5,000 பேர் டெத்து. இன்னைக்கு 45,000 பேர் கொரோனா, 4,000 பேர் டெத்து. இருந்ததா இல்லையா? காலையில இருந்து நைட் வரைக்கும் டிவி இதுதான் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்படிப்பட்ட சூழல், எப்படி ஒரு சூழல் வந்தது? கடந்த ஆட்சியாளர்கள் தங்களோட சின்னத்தை பாதுகாக்கணும், தங்களோட கட்சியை பாதுகாக்கணும் மட்டும் கவனம் செலுத்தி மக்களை நடுவோம்னு விட்டு போயிட்டாங்க. சாதாரணமா விட்டு போட கூட பிரச்சனை இல்லை. காசு பணம் போனா கூட சம்பாதிச்சுக்கலாம், ஒரு இடம் போனா கூட வாங்கிக்கலாம், ஒரு வருஷம் படிக்க முடியல கூட அடுத்த வருஷம் படிச்சுக்கலாம். ஆனால் மனிதனின் விலை மதிப்பில்லாத உயிர் போயிட்டா யாராவது வாங்க முடியும்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட சூழலை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. மோசமான நிதி நெருக்கடி ஒரு பக்கம், ஒரு பக்கம் எங்கு பார்த்தாலும் பெட்டு கிடையாது, ஆக்சிஜன் கிடையாது, மருந்து கிடையாது. இதெல்லாம் இருந்தது நிலைமை. எங்க கிடையாது ஆக்சிஜன் இல்லைனாங்க, மருத்துவமனையில் அட்மிஷன் போட மாட்டேங்கிறான். மருத்துவமனையில அந்த ரிசப்ஷன் லாபியில உட்கார்ந்து கையில ட்ரிப்ஸ் போட்டதே ஆக்சிஜன் பிடிச்சிட்டு இருந்த சூழல் தமிழ்நாட்டில் இருந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்த 3.5 மாத காலத்தில் தன்னோட நிர்வாக திறமையால் மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் கையில் வைத்துக் கொண்டு இந்தியாவில் கொரோனாவை முதல் முதல் ஒழித்த மாநில நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இது யாராவது ஒருத்தர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனாலதான் நீங்க இவ்வளவு பேர் இவ்வளவு நெருக்கடியா பாத்தீங்க. ஒருத்தர் கூட மாஸ்க் போட உட்காந்துருக்கிறார். அது ஒற்றை காரணம், நம் முதலமைச்சர் அவர்கள் செஞ்சாரி சாதிச்சு காமிச்சார் இல்லையா? எடப்பாடியால முடியாது இல்ல, நம்ம முதலமைச்சர் பண்ணி காமிச்சார்ல. நீங்க யாரும் வேலைக்கு போகல, லாக்டவுன் பீரியட் எவ்வளவு சமாளிக்கக்கூடிய குடும்பத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டில் லாக்டவுனே நம்ம ஆட்சியர் முதலமைச்சர். நம்ம முதலமைச்சர் இன்னைக்கும் பல வெளிநாட்டில் லாக்டவுன் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம அண்டை மாநிலத்திலும் கொரோனா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அப்ப எப்படி நம்ம முதலமைச்சர் செயல்பட்டார் என்பதற்கு இந்த கொரோனாவை கையாண்ட விஷயம் நல்லே போதும். ஏன்னா காசு பணம் சம்பாதிச்சது எவ்வளவுனா உயிர் பணம் கிடைக்காது. அந்த உயிரை கொடுத்த முதலமைச்சர் நமது முதலமைச்சர். அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு எடப்பாடியை சொன்னாரு, மக்கள் எல்லாம் லாக்டவுன் ஆயிடுச்சு, வேலைக்கு போகாம இருக்காங்க, ஒரு 5,000 ரூபாய் கொடுங்கன்னாரு. அப்ப எடப்பாடி சொன்னாரு, என்னோட கஜனா மட்டும் தான் ரொம்ப இருக்குது, அரசு கஜனால காசு இல்லைன்னு எடப்பாடி சொன்னாரு. நம்ம முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொன்னார், அவர் கேட்கல காது கொடுத்து. ஆட்சிக்கு வந்த மாத 3-6 மாத காலத்தில் எல்லா ரேஷன் அட்டைக்கும் 4,000 ரூபாய் வழங்கிய முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர். இதை யாரோ இல்லைன்னு சொல்ல முடியும், மறுக்க முடியுமா? சொன்னார் தேர்தல் நேரத்தில் பெண்களுக்கு இலவசமா பேருந்து தர போறாரு. எல்லாம் கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. இவரை ஓட்டுக்காக போய் சொல்றாரு, அதெல்லாம் பஸ்ஸே நஷ்டத்துல ஓடுது, எப்படி
அன்னைக்கு பெண்கள் அந்த பேருந்துல 43% பயணம் செஞ்சிருந்தவர்கள் எண்ணிக்கை இன்று 63% உயர்த்தி பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திருக்கிறார். எப்படி உயர்த்தினாரு? இந்த பஸ் அப்படினால என்ன காட்சின்னு கேட்கலாம். நீங்க ஒரு சின்ன உதாரணம், இங்க இருந்து பாரிஸ்க்கு போட்டு வேலை போறப்ப லேடிஸ் இருக்கணும், 15 ரூபா 15 ரூபா போற அக்கௌண்ட் நான் ஒரு நாளைக்கு பஸ்ல ஒரு நாளைக்கு 30 ரூபா 30 நாளைக்கு 900 ரூபா யார் காசு செலவு பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்களோட சொந்த பணத்தை பஸ் ஃபேருக்கு 900 ரூபா செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அந்த திட்டத்தை போட்ட பிறகு அந்த பெண்ணுக்கு மாசம் மாசம் 900 அமைச்சோம், ஒரு மூட்டை அரிசி காசை மிச்சம் பண்ணி கொடுத்த முதலமைச்சர் முதலமைச்சர் யார் காசு? உங்க காசு. இப்படி எவ்வளவு திட்டங்களை மக்களுக்கு பார்த்து பார்த்து செய்து கொடுங்க. நம்ம தொகுதி எடுத்துக் கொள்ளுங்கள், பெருமலை ஒவ்வொரு முறையும் வரும்போது நம்ம தொகுதி எவ்வளவு பாதிப்பு இருக்கோ, நீங்க நம்ம தொகுதி மலை வெள்ளத்திலிருந்து வீட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம மாமன் மாமன் இருக்கிறார், எந்த குறை என்று நீங்க சொன்னாலும் நேரடியாக களத்திற்கு வந்து அது காவா பிரச்சனைனாலும் சரி தெருவில் இருக்க பிரச்சனைனாலும் சரி உங்களுக்காக களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய மழை பெய்ஞ்சது மோடி அரசாங்கத்தினுடைய அந்த அமைச்சர்லாம் வந்தாங்க பார்வையிட்டாங்க, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டாங்க. எங்க தலைவர் கேட்டாரு, உங்க அப்பா வீட்டு காசை கேட்கறோம், சீக்கிரம் காசு கொடுத்து கேட்டாரு. இன்னைக்கும் கேட்கறோம், உங்க அப்பா வீட்டு காசை கேட்கறோம், எங்க காசை கேட்கறோம். எங்களோட தாய்மார்கள் தயிர் வாங்குறது, பால் வாங்குறது, பிஸ்கட் வாங்குறது